அறிவாளிகளை கண்டால் முட்டாளுக்கு பயம், தீவிரவாதிகளை பார்த்து வராத அச்சம், பயங்கரவாதிகளை பார்த்து வராத அச்சம், உண்மையான தேச துரோகிகளை பார்த்து வராத அச்சம். ஒரு கட்டுரை எழுதக்கூடிய கட்டுரையாளரை பார்த்து வருகிறது, ஒரு எழுத்தாளரை பார்த்து வருகிறது, ஒரு பத்திரிகையாளரை பார்த்து வருகிறது. பயங்கரவாதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும். பொடா சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட பயங்கரவாதியார் தடா போய்விட்டது, பொடா போய்விட்டது, வந்தது போனது, ஆனால் பயங்கரவாதம் போகவில்லையே, பயங்கரவாதம் ஒழிக்கப்படவில்லையே. இன்றைக்கு பாஜகக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள், எதை சொன்னாலும் இது காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வந்தது தானே, காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கலாம், ஆனால் அதில் ஒரு இணைப்பாக, ஒரு சரத்தாக, ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநிலங்கள் ஏற்கிறதா ஏற்கவில்லையா, ஏற்கவில்லை என்றால் அவர்கள் உரிமைக்கு மதிப்பளிப்போம் என்றுதானே நேரு நமக்கு வாக்குறுதி கொடுத்தார். இந்தி திணிப்பு விஷயத்தில், நீட்டு விஷயத்தில் கூட அப்படித்தானே, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதான். ஆனால் என்ன இருந்தது, ஏற்காத மாநிலங்களுக்கு விலக்கு என்று இருந்தது. நம்முடைய அருமை சகோதரர் சுரேஷ் அவர்கள் சொன்னதை போல, இந்த நிகழ்வு, இந்த கண்டன கூட்டம், இந்த மன்றத்தில் இந்த இயக்கத்தால் ஒருங்கிணைக்கப்படக்கூடிய நிலை இன்னும் இருப்பது வேதனை அளிக்கிறது. அருட்தந்தை கைது செய்யப்பட்டார் என்றவுடன் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் கூடி அதற்கான ஒரு ஒருங்கிணைவை செய்து போராட வேண்டிய நிலை இன்னும் ஜனநாயகத்தில் இருக்கிறது என்பதுதான் சிக்கலை. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். அழைப்பு வரும்போது நான் நினைத்தேன், பல்கலைக்கழகமே இந்த விழாவை கொண்டாடப் போகிறது, நம்மை அழைக்கிறார்கள் என்று. அழைப்பிதழ் வந்தபோது பார்த்தேன், கீழே நிகழ்ச்சி ஏற்பாடு எஸ்சி எஸ்டி யூனியன் என்று போட்டிருந்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கான விழாவை பல்கலைக்கழகமே நடத்த வேண்டும், ஆனால் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி யூனியன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை எப்படி ஒரு அவல நிலையோ, அதுபோலத்தான் மக்களுடைய ஒற்றுமைக்காக, ஜனநாயகத்திற்காக, இந்திய நாட்டினுடைய அந்த சமயசார்பின்மை கோட்பாட்டுக்காக பாதிக்கப்படுகிற மக்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லை, அவர்கள் முஸ்லிம்களாக இல்லை, யாராக இருந்தாலும் அவர்கள் தலித்துகள், பழங்குடியின மக்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்காக போய் நிற்பேன் என்று சொல்லி நின்ற அருட்தந்தைக்காக கிறிஸ்தவ நல்லிணக்க இயக்கம்தான் ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நிலை இருப்பது வேதனை அளிக்கிறது. இதை ஜனநாயக தளத்திற்கு விரிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. இங்கே எல்லோரும் பேச வந்திருக்கிறோம், ஆனால் இந்த களத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. ஏனென்றால் இவர் எதற்காக பாடுபட்டார், எதற்காக இந்த சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், தேச துரோகம் செய்தாரா, பிளவு எண்ணத்தை ஊட்டினாரா, இல்லை, அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதை வழிநடத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, கடற்புறத்தில் இருந்து மீனவர்களை அப்புறப்படுத்துவது, வனங்களில் இருந்து பழங்குடியின மக்களை, மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவது, வேளாண் மண்டலங்களில் இருந்து விவசாயிகளை அப்புறப்படுத்துவது, இந்த கல்வி, வேலை வாய்ப்பு, அதிகார தளங்களில் இருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை அப்புறப்படுத்துவது, குடியுரிமையை மறுத்து இஸ்லாமியர்களை இந்த நாட்டிலிருந்தே அப்புறப்படுத்துவது என்று ஒரு கொள்கை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை அவர்கள் செயல்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படுவ முன்வரும் போது அதை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடியவர்கள், இந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய அறிவுசார் தளத்தில் இயங்கக்கூடியவர்கள், அறிவுஜீவிகள், அவர்களை குறிவைத்து கைது செய்ய இந்த அரசு. ஏன் ஆனந்த் தெலுத்துண்டே கைது செய்யப்படுகிறார், ஏன் வரவர ராவ் கைது செய்யப்படுகிறார், ஏன் நம்முடைய அருட்தந்தை கைது செய்யப்படுகிறார், இவர்கள் அரசியல் விழிப்புணர்வு ஊட்டுகிறார்கள், இந்த மக்களுக்கு அதிகாரம் பற்றிய விழிப்புணர்வை ஊட்டுகிறார்கள். இந்த விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய அறிவு தளத்தில் இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அறிவாளிகளை கண்டால் யாருக்கு பயம், அறிவாளிகளை கண்டால் முட்டாளுக்கு பயம், அறிவாளிகளை கண்டால் பாசிஸ்டுகளுக்கு பயம், போராளிகளை கண்டால் பாசிஸ்டுகளுக்கு பயம். இவர்கள் அறிவாளிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த அறிவை ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு அரசுக்கோ, அரசு நிறுவனத்திற்கோ விற்பனை செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டி அதன் மூலம் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழாமல், இந்த அறிவை இந்த அடித்தட்டு மக்களின் மேன்மைக்காக, மேம்பாட்டுக்காக, இந்த அடித்தட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக செலவு செய்கிறார்கள் அல்லவா, அதற்காகவே தம்முடைய வாழ்வை ஒப்படைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, இதை பார்த்து அஞ்சுகிறது இந்த அரசு அதிகார வர்க்கம்.
அதனால் தான் அவர்கள் சிறையில் பூட்டப்படுகிறார்கள். 84 வயதுள்ள ஒரு முதியவர் மீது இவ்வளவு அச்சமே அரசுக்கு? தீவிரவாதிகளை பார்த்து வராத அச்சம், பயங்கரவாதிகளை பார்த்து வராத அச்சம், உண்மையான தேச துரோகிகளை பார்த்து வராத அச்சம். இந்த நாட்டில் வகுப்பு கலவரங்களை ஏற்படுத்தி மக்களிடம் பிளவு எண்ணத்தை விதைத்து இந்த நாடு இவ்வளவு நாளும் தாங்கி வந்திருக்கக்கூடிய மகத்தான விழுமியங்களை சீர்குலைக்கக்கூடியவர்களை பார்த்து வராத அச்சம் ஒரு கட்டுரை எழுதக்கூடிய கட்டுரையாளரை பார்த்து வருகிறது, ஒரு எழுத்தாளரை பார்த்து வருகிறது, ஒரு பத்திரிகையாளரை பார்த்து வருகிறது, ஒரு சிந்தனையாளரை பார்த்து வருகிறது என்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. போராளிகளை பார்த்து வருகிறது என்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன்? அவர்கள் போராளிகள் இல்லை. அவர்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட மகத்தான போராளிகள் அவர்கள் என்பதை வரலாறு நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மண்டியிட்ட வரலாற்றுக்குரியவர்கள் அவர்கள். எனவே அவர்களுக்கு உண்மையான போராளிகளை பார்த்தால் அச்சம் வரத்தான் செய்யும். இந்த இடத்தில் தான் இன்றைக்கு கொடுஞ்சட்டங்களை கொண்டு வந்து இப்படிப்பட்ட போராளிகளை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தடாவை கொண்டு வந்தார்கள், பொடாவை கொண்டு வந்தார்கள், இப்போது இந்த யுஏபிஏ என்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எதற்காக தடாவை கொண்டு வந்தார்கள்? பயங்கரவாதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும், பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றுதானே தடா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் என்னானது? பயங்கரவாதத்தை ஒழித்ததா? ஒழிக்கவில்லை. யாரை ஒழித்தது, யாரை ஒடுக்கியது? தடா சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட பயங்கரவாதி யார் இல்லை, அரசியல் தலைவர்கள் தான் தண்டிக்கப்பட்டார்கள். பொடா சட்டம் கொண்டு வரப்பட்டது, பொடா சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட பயங்கரவாதி யார்? அரசியல் தலைவர்கள், தங்களுடைய ஆளும் தரப்புக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து போராளிகள் அவர்கள் தான் சிறை பூட்டப்பட்டார்கள். பொடா சட்டத்தை ஆதரித்து பேசியவர்களே கூட அந்த சட்டம் காவு கொண்டது பார்த்தோம். தடா போய்விட்டது, பொடா போய்விட்டது, வந்தது போனது, ஆனால் பயங்கரவாதம் போகவில்லையே, பயங்கரவாதம் ஒழிக்கப்படவில்லையே. இப்போது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமும் பயங்கரவாதிகளை தண்டிக்கிறதா, பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதா? இல்லை, அரசியல் தலைவர்களை, போராளிகளை குறிவைத்து தாக்குகிறது. அதில் என்ன கொடுமைனா, இப்ப நாம ரொம்ப குறுக்கி பார்க்க கூடாது இந்த பிரச்சனையை. இந்த யுஏபிஏ சட்டம் என்பதும் இந்த தேசிய புலனாய்வு முகமை என்பதும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையிலேயே அதற்கு கிளை அலுவலகம் போடுவதற்கு தயாராகி விட்டார்கள். ஜெயலலிதா அம்மையார் இருந்தவரை அதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை, அதை எதிர்த்தார். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு அம்மாவின் பெயரில் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் தேசிய புலனாய்வு முகமையினுடைய அலுவலகம் சென்னையில் வரவிருக்கிறது. இது என்ன செய்யும்? இன்னைக்கு ஜார்க்கண்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அருள் தந்தை. ஜார்க்கண்டில் யாருடைய ஆட்சி நடக்கிறது? பாஜக ஆட்சி இல்லை, பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கூட்டணி ஆட்சி நடக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். எங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்? மராட்டிய மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கே யாருடைய ஆட்சி நடக்கிறது? பாஜக ஆட்சி இல்லை, காங்கிரஸ் கூட்டணியின் ஆட்சி நடக்கிறது. அப்படின்னால் என்ன தெரிகிறது? இதில் மாநில அரசு என்பதே இதில் வந்து எந்த செல்லுபடியும் ஆகாத அளவுக்கு மாநில அதிகாரத்தினுடைய உரிமையை முற்றாக பறித்து ஒரு மாநிலத்திற்கு நுழைந்து இந்திய ஒன்றிய அரசும் அதனுடைய தேசிய புலனாய்வு முகமையும் நினைத்தால் மாநில அரசை மீறி, மாநில அரசிடம் கலந்தாலோசிக்காமலேயே மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை மீறி யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும், யாரை வேண்டுமானாலும் விசாரிக்க முடியும், எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் பிணை கூட வழங்காமல் சிறைப்படுத்த முடியும். அப்ப இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனை, பழங்குடியின மக்களுக்கு எதிரான பிரச்சனை, தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனை என்று சுருங்கிய வடிவில் பார்க்காமல் இது மாநில சுயாட்சிக்கு எதிரான பிரச்சனை, மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பறிக்கிற பிரச்சனை. எவ்வளவு முக்கியமான பிரச்சனை இது! மாநில சுயாட்சி குரலை தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த மாநிலம் நம்முடைய மாநிலம். பேரறிஞர் அண்ணா அதற்கான அடையாளம், தலைவர் கலைஞர் அதற்கான அடையாளம். நம்முடைய தீர்மானத்தை பார்த்து, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போடப்பட்ட மாநில சுயாட்சி தீர்மானத்தை பார்த்து பஞ்சாப் வழிமொழிந்தது, வங்கம் வழிமொழிந்தது என்கிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான். அப்படி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த மாநிலத்தில் தான் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மாநில அரசை கலந்து ஆலோசிக்காமலேயே, மாநில அரசுக்கு தெரியாமலேயே மத்திய அரசோடு, இந்திய ஒன்றிய அரசோடு உரையாடுகிறார், கடிதம் எழுதுகிறார். மாநில சுயாட்சி கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுபோல மாநில சுயாட்சியை, தன்னாட்சி உரிமையை பறிக்கிற, மாநில அதிகாரத்தை பறிக்கிற ஒரு கொடிய சட்டம் தான், ஒரு கொடிய முகமை தான் இந்த தேசிய புலனாய்வு முகமை.
இந்த என்ஐஏ என்பதும் இந்த யுஏபிஏ என்பதும் மாநில அதிகாரத்திற்கு எதிரானது. எனவே இதில் கிறிஸ்தவ நல்லிணக்க இயக்கம் முனைப்பு காட்டுவதை விட இதில் முனைப்பு காட்ட வேண்டியவர்கள் மாநில சுயாட்சி பேசிய பேசிக்கொண்டிருக்கிற நம்மை போன்ற பெரிய அரசியல் கட்சிகள். திராவிட முன்னேற்ற கழகம் இதற்காக களத்திற்கு வர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் களத்திற்கு வர வேண்டும். காங்கிரஸ் பேர் இயக்கம் களத்திற்கு வர வேண்டும். காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒரு தேசிய இயக்கமாக இருந்தாலும் மாநில உரிமைகள் என்று வரும்போது மாநிலத்தினுடைய கருத்துக்கு மதிப்பளித்து ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இவ்வளவு நாளும் பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு பாஜக காரர்கள் என்ன சொல்கிறார்கள், எதை சொன்னாலும் இது காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வந்தது தானே, காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கலாம், ஆனால் அதில் ஒரு இணைப்பாக ஒரு சரத்தாக ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநிலங்கள் ஏற்கிறதா ஏற்கவில்லையா, ஏற்கவில்லை என்றால் அவர்கள் உரிமைக்கு மதிப்பளிப்போம் என்றுதானே நேரு நமக்கு வாக்குறுதி கொடுத்தார். இந்தி திணிப்பு விஷயத்தில் நீட்டு விஷயத்தில் கூட அப்படித்தானே, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதான். ஆனால் என்ன இருந்தது, ஏற்காத மாநிலங்களுக்கு விலக்கு என்று இருந்தது. அதுபோல இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி இப்படி மாநிலங்களுக்கு எதிராக மாநில உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய இந்த சட்டங்களை எதிர்த்து மிகப்பெரிய மக்கள் திரட்சி ஏற்படுத்த வேண்டும். பெரிய அரசியல் கட்சிகள் கையில் எடுக்கும் போதுதான் இந்த பிரச்சனை ஒரு உண்மையான வடிவத்தை பெறும். நம்முடைய அருட்தந்தை அவர்களும் அரசியல் படுத்த வேண்டும் என்று நினைத்தார். மக்களை மக்களை அரசியல் படுத்தினார், அதுதான் இங்கே பார்க்க வேண்டும். எனவே அதிகார வர்க்கம் எதற்கு அஞ்சும் என்றால், அதிகார வர்க்கம் எதற்கு பின்வாங்கும் என்றால், அரசியல் சக்தியாய் நாம் ஒருங்கிணைந்து அரசியல் கட்சிகள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அழுத்தம் கொடுக்கும் போதுதான் அது அவர்களுக்கான அழுத்தமாக மாறும். எனவே அந்த அடிப்படையில் நாம் மக்களை அரசியல் படுத்துவோம், அருட்தந்தை அவர்களை மீட்போம். 5 ஆண்டுகள் கூட ஆகலாம் என்று சுரேஷ் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள். 5 ஆண்டுகள் அல்ல, மக்கள் சக்தி நினைத்தால் 5 நாளில் அருட்தந்தையை மீட்க முடியும், மீட்க முடியும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் வந்து முதலில் சொன்னார், போராடி கொண்டிருந்த அந்த மாணவர்களை பார்த்து இளைஞர்களை பார்த்து சொன்னார், ஒன்னு செய்ய முடியாது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது, எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார். இருந்தாலும் நான் மத்திய அரசு போய் பேசுறேன், பேசினார், டெல்லிக்கு புறப்பட்டு போனார். ஒன்று இந்திய ஒன்றிய அரசு அவரை திருப்பி அனுப்பிவிட்டது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு திருப்பி வந்து அதையே சொன்னார். அங்கே கூடியிருந்த இளைஞர்கள் சொன்னார்கள், நீ என்ன செய்வேன்லாம் எனக்கு தெரியாது, நீ பேப்பரோட வந்தா இங்கே வா. ரெண்டாவது போனார், அதே இந்திய ஒன்றிய அரசு தான், அதே பிரதமர் தான், அதே உச்ச நீதிமன்றம் தான். எப்படி தீர்ப்பு கிடைச்சது, எப்படி அனுமதி கிடைத்தது ஜல்லிக்கட்டுக்கு? மக்கள் சக்தி, நான் கலைய மாட்டேன், இங்கிருந்து நான் புறப்பட மாட்டேன், நான் இங்கிருந்து போக மாட்டேன், நீ எனக்கு கேட்டதை கொடு என்று சொல்லி அமர்ந்ததனுடைய வெளிப்பாடு, கேட்டதை கொடுத்தார்கள். எனவே அதிகாரம் பொருந்தி இருக்கிறார்கள், அதிகாரத்தில் அவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் அந்த நாட்டில் நடந்திருக்குது. அந்த ஆட்சி வீழ்த்தப்படலையா, அந்த ஆட்சி போய் வேறொரு ஆட்சி வரலையா? எண்ணிக்கை வலிமை ஒரு பொருட்டே அல்ல, நம்முடைய எண்ணத்தில் உறுதி வேண்டும். பெரியார் அவர்கள் மிகப்பெரிய அரசு பொறுப்பில் இருந்தவர் அல்ல, முதலமைச்சராக இருந்தவர் அல்ல, பிரதமராக இருந்தவர் அல்ல, கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் அல்ல, அதிகாரத்தில் இருந்து பச்சை எழுத்தில் கையெழுத்து போடக்கூடிய எந்த பொறுப்பிலும் இருக்கவில்லை. ஆனால் அந்த கையெழுத்து போடக்கூடிய முதலமைச்சர்களை அவர் வழியில் கையெழுத்து போட வைத்தாரா இல்லையா, அதுதான் முக்கியமானது. எனவே அந்த எண்ணத்தை விதைத்து அந்த கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மக்களை அணி திரட்டி அருட்தந்தை உள்ளிட்ட அனைத்து போராளிகளையும் மீட்போம், மீட்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.